नमो तस्स भगवतो अरहतो सम्मा संबुद्धस्स। इनकी बुद्ध पेरुमानवरुडैय दर्शनम अवरुडैय पोदिने एल्ला मक्कलुक्कुम पोदुवागत्तान पोदित्तिरुक्कार। इंद कालत्त पार्क्कुम पोलुदु अवर पोदित्त धर्म कारणंगलै नल्ला चिंदनैक्कु एडुत्ताल वाल्कैक्कु एव्वलवु ओरु வசந்தம் கிடைக்குமென்று கொஞ்சம் சிந்திக்கலாம். அவர் எந்த நேரத்திலும் போதித்தது மனிதனானவன் அவனுடைய கடமைகளை செய்ய வேண்டும். பாருங்கள், இப்போ உலகமே பயந்து போச்சு. கொரோனா கொரோனா என்றது இப்போ எங்களுக்கு பழக்கமாக போச்சு. தன்னுடைய கடமையை தான் நலமாக செய்தால் எவ்வளவோ அழகாக இருக்கும் உலகம். உனக்கு செய்ய நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய்ய வேண்டும். இன்னொருவன் செய்யும் வரை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. நீ உனக்கு முடிஞ்ச அளவு வேலை செய், மற்றவர்களுக்கு உதவி செய். இந்த சொல்கின்ற காரணங்களை நீ மனதில் வைத்துக்கொள். இந்த நேரமும் கொஞ்சம் விலகி இருக்க பழகல், கொஞ்சம் விலகி இருப்போம் இந்த பிரச்சனை தீரும் வரை. தனிமையிலே தனியா, சிலர் சொல்லுவாங்க தனியா வாழ முடியாது உலகத்தில், ஆனாலும் இந்த காலத்துல நாங்க கொஞ்சம் தனியா வாழ பழகும். தனித்திருக்கும் பொழுது தான் நல்ல நல்ல சிந்தனைகள் வரும். பாட்டை எழுதுவனுக்கு தனிமையில தான் நல்ல சிந்தனை வரும். தனிமையோடு இருக்கும் பொழுது இவ்வளவு அழகான சிந்தனைகள் தன்னுடைய மனதுக்கு வரும். நீ உன்னை பற்றி சிந்தி. முதலாவதாக நான் சுகமாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் எனக்கு முடியும் இன்னொருவனுக்கு உதவி செய்ய. நல்ல நல்ல சிந்தனைகள் வரும் பொழுது அதையெல்லாம் ஒரு அழகான பூக்களை போடும். பாருங்க, இப்போ பூ மாலையை கோர்க்கும் பொழுது தேவையில்லாத வாசம் இல்லாத அழகு இல்லாத அந்த பூக்களையெல்லாம் நாங்கள் வீசிடுவோம். அதை வைக்க மாட்டோம் மாலை கட்ட. நல்ல வாசம் உள்ள அழகான உடையாது ஒரு ஒரு பூவை வச்சு மாலையை கட்டினா அந்த மாலை எவ்வளவு அழகாக இருக்கும். இறைவனுடைய கழுத்துக்கு போடுவாங்க, ஏ அது அழகாக இருக்குது. யார் செய்தது? மனிதன். அதே போல் எந்த நேரமும் நீ அழகழகான பூக்கள் போல சிந்தனை மனதில் ஏற்படுத்தி கொண்டால் உன்னுடைய மனமும் இறைவனுக்கு மாலையாக இருக்கும். கெட்ட சிந்தனையை மனதை விட்டு விலக்கி விடுவார். கோபம் வரும் பொழுது சிந்திக்க வேண்டும். கோபம் ஒரு மிகவும் கெட்ட சிந்தனை. கோபம் வந்தால் மனிதன் மிருகமாக மாத்திரமல்ல பேயாக மாறுகிறான். கோபம் வந்த ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தூக்கி கீழே அடித்தான். இந்த மனம் எவ்வளவு கெட்டது. கோபம் வந்ததினால் மனைவியை கொண்டு விட்டான். கோபம் வந்தது தன்னுடைய நண்பனை கொண்டு விட்டான். கோபம் வந்தது காலால் அடித்தான், நாய் வீசி பட்டு செத்து போனது. இதெல்லாம் தவறு. அப்புறம் அழுகிறான், எனக்கு என்ன ஆவுச்சோ தெரியாது. ஒரு 5 நிமிஷம் சிந்தித்திருந்தா இந்த பிரச்சனை வராது. இப்போ நாங்கள் போய் பார்த்தா ஜெயிலுக்கு, ஜெயிலில் இருப்பவங்க எல்லாம் சிந்தனை செய்யாமல் வேலைகள் செய்து இப்போ துக்கப்படுறாங்க, வேதனைப்படுகிறாங்க, துயரப்படுகிறாங்க, அழுகிறாங்க. ஏன்? ஒரு 5 வினாடினா, ஒரு 5 நொடி கோபம் வரா, கோபத்தை தடுத்திருந்தா இந்த அநியாயம் எனக்கு நடக்காது. வீட்டில் மனைவி பிள்ளைகள் எல்லோருக்கும் பிரச்சனை. பிள்ளைகளுக்கு ரோட்டில் போக முடியாது, மனைவிக்கு ரோட்டில் போக முடியாது, பிரச்சனை.
அதனால தான் போதிக்கிறார் புத்த பெருமான், எந்த நேரமும் நீ உன்னை பற்றி சிந்தி. நான் விருப்பமில்லை எனக்கு யாராவது பிரச்சனை செய்தால் நான் விரும்ப மாட்டேன். அதே போல தான் எல்லா மிருகராசியும், மனிதன் மாத்திரமல்ல. பாருங்களேன், தண்ணியில் விழுந்த எறும்பு எவ்வளவு துடிக்குது தன்னுடைய ஜீவியத்தை காப்பாற்ற. அதனால் எல்லா மிருக ராசியும் சுகமாக வாழ வேண்டும் என்று நீ எந்த நேரமும் சிந்தித்தால் உன்னுடைய மனதில் அழகான பூத்தோட்டம் ஏற்படும், பூங்காவனமாக மாறிவிடுவாய். உன்னுடைய முகத்தில் ஒரு அழகு தெரியும். நீ போகும் எல்லா இடத்திலும் மனிதர்கள் உனக்கு எவ்வளவோ மரியாதை செய்வார்கள். யாரும் உன்னோடு கோபிக்க மாட்டார்கள். உன்னுடைய வார்த்தைக்கு மரியாதை தருவார்கள். கோபம் இல்லாத மனிதனுக்குத்தான் இரவில் நல்ல நித்திரை, அவன் நல்ல நித்திரை உறங்குவான். அதே போல நித்திரை கொள்ளும் பொழுது கனவு வராது. கனவு வந்தால் அழகான கனவு தான் வரும், பயங்கரமான கனவு வராது. காலையில் ஒரு பூ மலர்வது போல் நல்லா எழும்பலாம். பாருங்க, காலையில் எழும்ப முடியுமா? கோபமுள்ள மனது காலையில் எழும்ப முடியாது. அதே போல மனிதர்கள் எல்லோரும் அவனை பிரியமாக இருப்பார்கள். இறைவனும் அவனுக்கு மிகவும் பிரியத்தை தருவார். முகம் அழகாக இருக்கும். புத்தகத்தை பார்த்தாலும் தியானம் செய்தாலும் அமர்ந்தவுடன் அவனுடைய மனதுக்கு ஒரு சாந்தி கிடைக்கும், சாந்தி கிடைக்கும். அவன் இறக்கும் பொழுது அவனுக்கு நல்ல ஒரு இறப்பாக இருக்கும். அது நல்ல, அவன் இறக்கும் பொழுது அவனுக்கு நல்ல ஒரு அந்த இறப்பும் அழகாக தான் இருக்கும், கோபம் இல்லாத மனம். அதே போல் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு சுகமான இடத்தில் பிறப்பான். இதை புத்த பெருமான் போதித்தார். கோபம் இல்லாத மனம், கோபம் வந்து விட்டதா அவனுடைய நாடி நரம்பெல்லாம் துடிக்கும், ரத்தம் வேகமாக ஓடும். அதனால தான் அவன் கோபம் வந்ததுக்கு அப்புறம் நடுங்குறான். கையில் என்ன கிடைச்சதோ அதை எடுத்து அடித்து விட்டுருவான். ஒரு தகப்பன் அவர் எனக்கு சொல்லுறாரு, நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தா டிவியில் தன்னுடைய மக 18 வயசு, நாடகம் பார்க்கும் பொழுது மின்சாரம் போய்விட்டது. நாடகம் இனி எங்கே பார்க்க, மின்சாரம் போயிட்டது, கரண்ட்டை விட்டுட்டாங்க. கோபம் வந்த மக என்ன செஞ்சாங்க, அந்த ரிமோட்டை எடுத்து அடிச்சு விட்டா டிவிக்கு, டிவியில் கிளாஸ் உடைஞ்சிட்டு. யாருக்கு இப்போ நஷ்டம்? அந்த தகப்பன் சொல்லுறாரு, எனக்கு நான் வெளியே ஓடிட்டேன். அந்த நேரத்தில் அந்த நாடகத்தை பார்க்க முடியாமல் போனதுனால தான் டிவி ஓடிச்சா, இந்த சின்ன வயசு. இப்போ இந்த இந்த இது ஒரு பெண் யுவதி, இவ திருமணமான என்ன நடக்கும் வாழ்க்கையில்? திருமணம் கட்டி திருமணத்துக்கு அப்புறம் அந்த புருஷனோட வாழ முடியுமா? இப்படி கெஞ்சி இப்படி கோபம் வந்தா பிரச்சனை. சிறு மனதில் இருந்து நாங்கள் கோபம் இல்லை, நல்லதையே ஊட்டி வளர்க்கணும், நல்ல சிந்தனையை ஊட்டணும். பிள்ளைகள் தவறில்லை, பிள்ளைகளும் மாணிக்கத்தை போல, மாணிக்கம் இப்போ பூமியில் தான் இருக்குது, கல் அது. மாணிக்கம் என்றாலும் அது ஒரு கல், அந்த கல்லுடைய பெருமதி எப்படி வரும், அதை நல்லா வெட்டி அதை வெட்டி அழகுபடுத்தினா தான் அதனுடைய மதிப்பு வருது. அதே போல் தான் பிள்ளைகள், இந்த பிள்ளைகளை நாங்கள் நல்ல அழகாக நல்ல நல்ல சிந்தனைகளை ஊட்டி வளர்த்தா அந்த பிள்ளைகளுடைய மனதில் நல்லதையே நாங்கள் போட்டா அந்த பிள்ளைகள் இந்த சமுதாயத்துக்கு ஒரு முக்கிய பங்கை தருவார்கள். அப்படி இல்லாமல் போனால் சமுதாயத்துக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் தன்னுடைய மதத்துக்கும் தன்னுடைய ஜாதிக்கும் அந்த பிள்ளையினால் பிரச்சனை வரும். அதனால் தாய் தந்தை எந்த நேரமும் சண்டை சச்சரவு இல்லாமல் வீட்டில் இருக்கணும்.
பிள்ளைகளுக்கு நாங்க ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். கோவப்படக்கூடாது. கோபம் இல்லாமல் நாங்கள் எல்லாரையும் நலமாக வாழ வேண்டும் என்று நல்ல சிந்தனை, நல்ல வார்த்தைகள். கோவப்பட்டா மேல பார்த்து கோவப்பட்டா அது பழகி போனா பெருக்காங்க பிள்ளை பசங்க. இப்போ நான் பார்த்தேன், ஒரு சின்ன பொடி தவை அப்பா வீட்டுக்கு வந்தார். வந்தவுடன் போனை கேட்டான். அப்பா என்னுடைய கதைக்கிறார், இந்த பொடியின் கீழே பிறண்டு பிறண்டு மூச்சு இருக்குது. பல தொடங்க நான் மூச்சை இறுக்கி கொண்டான். போன கையில் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அவன் சிரித்து கொண்டு அவன் வேலை. இந்த சின்ன சிறு வயசு இவங்க பெரியவருங்கானா என்ன நடக்கும்? இதை தாய் தந்தை நல்லா சிந்தியணும். என்னத்தை சாப்பாடு கொடுத்தாலும், என்ன சுகத்தை கொடுத்தாலும் மனித பிள்ளையுடைய மனதுக்கு நல்லதை கொடுக்காமல் போனா அந்த பிள்ளை சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனையாக. பாருங்கள், என் ரோட்டில் போக தெரியுதா? இதெல்லாம் நாங்கள் பார்க்கணும். தவறு யாருடையது? தவறு பெரியவங்க. இப்போ அந்த காலத்தில் பாட்டி இருந்தாங்க வீட்டில், ஆச்சி. ஆச்சி இருக்கும் வீடு எவ்வளோ அழகாக இருந்துச்சு, எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ ஆச்சியும் இல்லை, பாட்டியும் இல்லை. இப்போ ஒரு யாரும் இல்லை, எல்லாரும் போனைத்தான் நோண்டி கொண்டு இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் எந்த நேரமும் எங்கள் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நல்லா சிந்தித்து தூர பார்த்து எடுத்தோம் கவுத்தோம் இல்லை. எல்லாம் பிரச்சனைக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை பார்த்து அந்த காரணத்துக்கு நாங்கள் மருந்து செய்தா பிரச்சனையை சுலபமாக முடிஞ்சுவிடும். நாங்கள் என்ன செய்கிறோம்? பத்துல நெருப்புக்கு எண்ணெயை போடுறது போல் பிரச்சனையை பெருசாக்குறோம். ஊதி ஊதி பெருசாக்குறாங்க. எல்லாம் பிரச்சனைகளுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கு. சும்மா பிரச்சனை வராது. முளைச்சது போட்டது தான் விதையும், விதைச்சு தான் முளையும். பாருங்க, பாசி பயிரை போட்டால் வரும் பாசி பயிறு தான். பாசி பயிரை போட்டு நெல்லுவான்னா ஒரு நாளும் நெல் வராது. போட்டது பாசி பயிறுனா முளைக்கிறது பாசி பயிறு தான். அதை நாங்கள் பிரார்த்தனை செஞ்சு செஞ்சு நெல்லுவான்னு சொன்னதுக்கு வராது. அதே போல் சின்ன பிள்ளையிலிருந்து நாங்கள் அந்த பிள்ளைகளுடைய மனதுக்கு நல்லதை கொடுக்க வேண்டும். பிள்ளையுடைய மனதுக்கு நல்லதையே சொல்லி கொடுக்க வேணும். அப்படியானால் அந்த பிள்ளை வீட்டுக்கும் தங்க மகனாக இருப்பான். தான் வாழும் ஊருக்கும் அவன் முக்கிய மனிதனாக இருப்பான். அவன் பிறந்த நாட்டுக்கு கடன்காலியாக இருக்க மாட்டான், கடனாளி இல்லை. அவனால் எல்லாருமே நல்லா வாழ்வாங்க. சிரித்து வாழ வேண்டும். எல்லாரோடையும் அவன் சிரித்து வாழ்வான். அப்படி இல்லாமல் போனால் அவனை பார்த்து உலகம் சிரிச்சா சிரிக்க வாழ்ந்திடாதே, சிரிக்க வாழ்ந்திடாதே. நீ சிரித்து வாழ் எல்லோரோடு. ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். எல்லோரும் ஒரு தாயுடைய மக்களை போல் ஒற்றுமையாக ஒன்று கூடி இந்த நேரமும் நல்ல சிந்தனையுடன் செயல்பட்டால் அவனுடைய வாழ்க்கை எந்த நேரமும் ஒளிமயமாக இருக்கும். ஒளிமயமான எதிர்காலம் அவனுக்கு கிடைக்கும். அவனுடைய வாழ்க்கை ஒளிமயமாகும் பொழுது அவனை பெற்றவர்கள் சந்தோஷப்படுவார்கள். இந்த காலத்தில் பிள்ளைகளினால் கண்ணீர் வடிக்கிற தாய்மார்கள் இவ்வளவோ இருக்கிறாங்க. பெற்ற பிள்ளைய இப்படி போனானே, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்குது. அதனால் நாங்கள் எல்லோரும் எந்த நேரமும் கோபத்துக்கு அடிமையாகாமல் நல்ல சிந்தனையை மனதில் ஏற்படுத்தி கொண்டு அழகாக வாழ்ந்தால் இந்த உலகமே சமாதானமாக இருக்கும். உலக சமாதானம் தேவை. அதனால் ஒருவனுக்கு கையை நீட்டாமல் விரலை நீட்டாமல் தான் செய்ய வேண்டியதை நல்லா சிந்தித்து அதை மாத்திரம் அவன் செய்வானானால் அவன் தான் உத்தம மனிதனாக மாறுகிறான். அவனோடு உத்தமனாக இருப்பான்.
என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் நாகத்தை போல் ஒரு இடத்தில் இருப்பான், ஓட மாட்டான். சாரப்பாம்பை போல் ஓட மாட்டான், நாகத்தை போல் இருப்பான், ஒரே இடத்துல நிற்பான். அதனால் நல்ல சிந்தனையை மனதில் ஏற்படுத்தி கொண்டு நலமாக நாங்கள் யாவரும் 500 வருஷம் வாழ மாட்டோம், 100 வருஷம் வாழவும் மாட்டோம், இருக்கும் வரை நலமாக வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் புத்த பெருமானுடைய கிருபை கிடைக்கும்.